சீனாவில் உருவாக்கப்பட்டுள்ள டியாங்காங் விண்வெளி மையத்திற்கு குரங்குகளை ஆய்வுக்காக அனுப்ப இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விண்வெளியில் உயிரினங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த பூமி அழிந்து விட்டால் மனிதன் எங்கே செல்வான்? மற்ற கிரகங்களை நோக்கி சென்றால் அங்கு உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் இருக்கிறதா என்ற ஆராய்ச்சிகளில் பல நாடுகளும் இறங்கியுள்ளன. விண்வெளியில் புவியீர்ப்பு விசை பூஜ்ஜியமாக இருக்கும் பகுதிகளில் உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்வது சாத்தியமா என்பதை கண்டறியும் ஆராய்ச்சிகளில் சீனா இறங்கியுள்ளது. அதன் முதல்படியாக குரங்குகளை விண்வெளிக்கு அனுப்ப சீன விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் முடிவெடுத்துள்ளதாக சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் எனும் சீன செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. விண்வெளியில் பூஜ்ஜியமாக இருக்கும் ஈர்ப்பு விசை சூழலில் உயிரினங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன என்பது குறித்து விரிவான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரும் சீனா அதன் அடுத்த கட்டமாக இந்த ஆராய்ச்சியில் இறங்கியுள்ளது. குறிப்பாக புவியீர்ப்பு விசையே இல்லாத விண்வெளியில் இனச்சேர்க்கைக்கான சாத்தியம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு விஷயங்களை அறிய முடியும். ஏற்கனவே 18 நாட்களுக்கு எலிகள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் அவை திரும்ப பூமிக்கு வந்த பின்னர் இனப்பெருக்க முயற்சியில் ஈடுபட்டாலும் புதிய குட்டிகள் பிறக்கவில்லை என்பது உணரப்பட்டுள்ளது. விண்வெளியில் இனப்பெருக்கம் செய்யும் போது ஏற்படும் மாற்றம் என்ன என்பது குறித்து விஞ்ஞானிகள் நீண்ட நாட்களாக ஆய்வு செய்து வரும் நிலையில் பெரும் சிக்கல்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அதாவது, விண்வெளியில் இந்த குரங்குகளுக்கு உணவளிப்பதிலும் குரங்கின் கழிவுகளை அப்புறப்படுத்துவதிலும் பிரச்சனை இருப்பதால் இது இனப்பெருக்கத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். ஆனாலும் இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் ஏதாவது வழி பிறக்கும் என்று எண்ணுகிறார்கள் சீன விஞ்ஞானிகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.